ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பாட் டூ பிளேட்ஸ் கிச்சன். நான் உங்கள் கிறிஸ்டி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்ருந்த ஒரு ரெசிபி, ஹோட்டல் ஸ்டைல் கீ ரோஸ்ட். நம்ம வந்து அதே மாதிரி முறுமுறுப்பாக, அதே கலரோட, அதே டேஸ்ட்டோட நம்ம எப்படி வீட்டில் பண்ணுறது அப்படிங்கிறத நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இந்த ரெசிப்பியில் நான் உங்களுக்கு வந்து மாவு அரைக்கிறதுக்கான அரிசி ஊற வைக்கிறதுலேருந்து அதை அரைச்சி புளிக்க வச்சு பர்ஃபெக்டான தோசை எப்படி ஊற்றுறது அப்படிங்கிறது வரை நான் எல்லாமே சின்ன சின்ன டிப்ஸோடு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால் வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல வந்து நம்ம தோசை மாவு அரைக்கிறதுக்குண்டான அரிசி, உளுந்து எல்லாத்தையுமே நம்ம கழுவி எடுத்து ஊற வச்சுக்கலாம். இதில் வந்து மெஷர்மெண்ட் கப்புக்கு 2 கப் அளவுக்கு இட்லி அரிசி போட்டிருக்கேன், இட்லி புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். அது கூடவே அதே கப்புக்கு 1/2 கப் அளவுக்கு பச்சரிசி போட்டிருக்கேன். அடுத்ததாக அதே கப்புக்கு 1/2 கப் அளவுக்கு உளுந்து, தோல் நீக்கிய முழு உருட்டு உளுந்து வந்து நான் போட்டிருக்கேன். இது கூட வந்து 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பும் 1 டேபிள்ஸ்பூன் தோரம் பருப்பு போட்டுக்கோங்க. அடுத்ததாக வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் கூட சேர்த்து போட்டுக்கோங்க. நீங்கள் வெந்தயம் சேர்க்க மாட்டீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா 2-3 வாட்டி தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துட்டு இதை வந்து நம்ம ஊற வச்சிடலாம். திரும்ப திரும்ப தண்ணி ஊற்றி நல்லா அரிசியை கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணி நல்லா கலங்கலாக இருக்குது. நீங்கள் வந்து இதை நல்லா கழுவி எடுத்துட்டு இதை ஊற வைக்கிறதுக்காக நீங்கள் தண்ணி ஊற்றுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெளிவாக இருக்கணும், அந்த அரிசி வந்து நல்லா தெரியணும். அந்த அளவுக்கு நல்லா க்ளீனாக வந்து நீங்கள் கழுவி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், நான் கழுவி எடுத்துட்டு அதில் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி வந்து நம்ம குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து 1-4 மணி நேரம் நம்ம வந்து நல்லா ஊற விட்டுறணும். அதே மாதிரி அரிசி பருப்பு உளுந்து எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒன்றாவே போட்டு ஊற வச்சுக்கோங்க. தனித்தனியாக ஊற வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இப்போ இது ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா நம்ம மாவு எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து அரிசியை 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து நம்ம அரைச்சிக்கலாம். இன்றைக்கி வந்து நான் இதை கிரைண்டரில் தான் அரைக்க போகிறேன். நீங்கள் வந்து மிக்சியில் அரைக்கிறதா இருந்தாலும் அரைச்சிக்கலாம். ஆனால் நான் வந்து கிரைண்டரில் அரைக்கிறது தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மிக்சியில் அரைச்சாலும் சரி, கிரைண்டரில் மாவு அரைச்சாலும் சரி, ரெண்டுமே உங்களுக்கு தோசை வந்து நல்லா பர்ஃபெக்டாக கிறிஸ்பியாக தான் வரும். ஆனால் நீங்கள் மிக்சியில் அரைச்ச மாவு வந்து உங்களுக்கு தோசை நீங்கள் சூடாக சாப்பிடும் போது மட்டும்தான் கிறிஸ்பியாக இருக்கும். கொஞ்சம் லேட்டாகி அந்த தோசை ஆறிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அது பிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி ஒரு மாதிரி ரப்பராக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம கிரைண்டரில் சுட்ட தோசை அப்படி இல்லை. சூடாக சாப்பிடவும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். கொஞ்சம் ஆறிடுச்சுனாலும் அது வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு. அதனால் நான் வந்து எப்போவுமே கிரைண்டரில் தான் வந்து அரைப்பேன். இப்போ இந்த மாவு வந்து 15-20 நிமிஷம் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க கிரைண்டரில். அது வந்து ஒரு கிரைண்டரை பொறுத்தது டைமிங். 15-20 நிமிஷம் போதும். நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பையும் இது கூடவே சேர்த்து போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அரைச்சிட்டு நான் வந்து இதை வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். பாத்திரம் மேலே வர மாவு இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து இதை நம்ம புளிக்க வைக்க போகிறோம். புளிச்சு பொங்கி வரும்போது சிந்தாத அளவுக்கு நல்ல ஒரு பெரிய பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து 1-8 மணி நேரம் நல்லா புளிக்க விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் 8 மணி நேரம் மாவை புளிக்க விட்டு எடுத்துட்டேன். பாருங்கள், மாவு வந்து நல்லா புளிச்சு மேலே வர பொங்கி வந்திருக்கு. இதனால தான் வந்து நான் பெரிய பாத்திரத்தில் ஊற்றிக்கோங்க அப்படின்னு சொன்னேன். சின்ன பாத்திரத்துலலாம் ஊற்றி வச்சிங்கன்னா ஈஸியாக பொங்கி சிந்தி வந்துடும் உங்களுக்கு வெளியில். இந்த மாவில் வந்து நீங்கள் பணியாரம் பண்ணலாம், ஊத்தப்பம் பண்ணலாம், தோசை பண்ணலாம். ஆனால் இட்லிலாம் வந்து நீங்கள் பண்ண முடியாது. பாருங்கள், நல்லா பொங்கியிருக்கு. இப்போ இது வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து கெட்டியாக இருக்குது. இதில் வந்து நம்ம தோசை ஊற்ற முடியாது. அதனால் இதை வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம தோசை ஊற்றுறதுக்குண்டான கன்சிஸ்டன்சியில் கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எப்படி தோசை ஊற்றுறதுன்னு பார்க்கலாம். நம்மளோட தோசை வந்து நல்லா வரணும் அப்படின்னா நம்ம அரைக்கிற மாவு எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி நம்மளோட தோசை கல்லும் வந்து ரொம்ப முக்கியம். தோசை கல் வந்து நல்ல வெயிட்டான இரும்பு கல்லாக இருக்கணும்.
நீங்கள் நான் ஸ்டிக்லலாம் சுட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த ஹோட்டலில் கிடைக்கிற டேஸ்ட்டும் டெக்ஸ்சரும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்காது. இப்போ வந்து ஃபஸ்ட்டு கல்லை வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணிடுங்க. சூடு பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு அதை தொடச்சிக்கோங்க. தொடச்சிட்டு அடுப்பை வந்து மீடியம்க்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு நீங்கள் வந்து தோசை ஊற்றிக்கோங்க. தோசை ஊற்றுற கரண்டி வந்து உங்களுக்கு அடிபாகம் வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லைனா இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணம் இதுலையாவது எடுத்து ஊற்றிட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து நல்லா மெல்லிசாக தேய்ச்சி விட்டுக்கோங்க. இது நீங்கள் வந்து ஒரு 2-3 வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துடும். இப்போ இதில் வந்து நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். நெய், நல்லெண்ணெய் இதெல்லாம் உங்களோட ஆப்ஷன். நீங்கள் வந்து ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா தடவி விட்டுக்கோங்க. ஃபுல்லாகவே மீடியம் ஃப்ளேமில் வச்சே தோசை சுடுங்க. ஹை ஃப்ளேம்லேயும் வைக்க வேண்டாம், லோ ஃப்ளேம்லேயும் வைக்க வேண்டாம். இப்போ இந்த தோசையை வந்து நம்ம திருப்பி போடணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. பாருங்கள், அது வெந்த உடனேயுமே அழகாக ஒரு பக்கம் அப்படியே பிரிஞ்சு மேலே எழும்பி வருது கல்லை விட்டு. இப்போ நம்மளோட நல்ல பர்ஃபெக்டான ஹோட்டல் ஸ்டைல் மொறு மொறு கீ ரோஸ்ட் ரெடி ஆயிருச்சு. பாருங்கள் அந்த கலர் வந்து எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு. இதே மாதிரி பர்ஃபெக்டான ஹோட்டல் ஸ்டைல் மசால் தோசை, கார தோசை, பொடி தோசை, பெசரட்டு தோசை, இப்படி ஏகப்பட்ட தோசை ரெசிபிஸ் நம்மளோட சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க் எல்லாம் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நான் சொன்ன இதே அளவுகளில் அரிசி உளுந்தெல்லாம் சேர்த்து நீங்கள் தோசை மாவு அரைச்சி தோசை பண்ணி பாருங்கள். ரொம்ப பர்ஃபெக்டாக நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட்ற அதே தோசையோட கிறிஸ்பினஸும் அந்த டேஸ்ட்டும் கண்டிப்பாக கிடைக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உடனே லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.